கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அக்டோபர் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய முதல் வாசகம் கலாத்திரி திருமுகம் மூணாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரையும் இன்றைய திருப்பாடல்கள் இன்றைய பதிலுரை பாடலாக சக்கரியாவின் பாடல் லூக் செய்தி முதல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பதிலிருந்து எழுபது எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலிலிருந்து எழுபத்தி ஏழு ஆண்டவருடைய நற்செயல்களை புகழ்ந்து அவரு அவரிடமிருந்து பெற்ற பெரும் நன்மைகளை யோவான் திருமுழுக்கு யோவான் பிறப்பின் போது சக்கரையா பாடிய புகழ்ச்சி பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நற்செய்தியானது லுக்கா நற்செய்தி பதினோராவது அதிகாரம் ஐந்திலிருந்து பதிமூணு வரை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைய இறைவார்த்தைகள் வார்த்தைகள் நம் ஜபம் கேட்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை கேட்கும்படியும் நம்மை தேடும்படியும் நம்மை தட்டும்படியும் ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார் இதற்கு ஆண்டவர் உறுதிப்பாடும் தருகிறார் நாம் இயேசு வழியாக கேட்கின்ற எல்லாவற்றையும் தந்தை கொடுப்பார் அவருடைய அன்பு இந்த உலகத்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அறிந்திருப்பதை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது இவ்வுலகத்து பெற்றோர்களே நன்மை செய்வார்கள் என்றால் வானகத்தந்தை எவ்வளவோ செய்ய மாட்டாரா என்று சொல்லி நம் ஜெபம் கேட்கப்படும் நம் ஜெபம் ஏறெடுக்கப்படும் நம் ஜபம் வீண்போகாது விசுவாசத்தோடு உறுதியாக தொடர்ந்து நாம் மேற்கொள்ளும் ஜெபம் கட்டாயம் நமக்கு கடவுளிடமிருந்து பதிலாக வரும் கடவுள் நம்மை காக்கிறவர் அன்பு நிறைந்தவர் என்ற மைய கருத்தை கொண்டிருக்கிறது நம் ஜெபம் பல வேளைகளில் கேட்கப்படாமல் இருந்திருக்கிறதா நாம் பலமுறை முறை நவ நாட்கள் வைத்து தொடர்ந்து ஜபித்தும் நம் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்ற முறைப்பாட்டுடன் இருக்கிறோமா இன்றைய இறைவார்த்தைக்கும் அது தரும் செய்திக்கும் செவிமடுப்போம் கடவுள் தாம் வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் எப்போதும் பிரமாணிக்கமாக இருக்கிறவர் நம்மிடம் உள்ளதெல்லாம் கடவுள் நமக்கு வழங்கிய கொடைகளே பெற்ற கொடைகளுக்கு கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி சொல் நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா உன்னை அன்பு செய்யும் கடவுளின் அன்பு ஆழமான உறவை அவருடன் ஆழமான உறவை ஏற்படுத்த நீர் ஜெபத்தின் வழியாக நீர் எப்போதும் முயற்சி செய்திருக்கிறாயா உன்னை அன்பு செய்யும் கடவுளுடனான ஆழமான உறவை உமது வேண்டுதல் ஜெபத்தின் வழியாக ஆழப்படுத்த முயற்சிக்க வேண்டும் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடையளிக்கிறது என்றைய திருப்பலி வாசகங்கள் நாம் கடவுளிடம் தொடர்ந்து கேட்கிறோமா கடவுள் நமக்கு வழங்கியுள்ள கொடைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோமா கடவுள் நல்லவர் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்கிறவர் அவர் நமக்கு வாக்களித்திருக்கிற குடைகளை ஒருபோதும் கொடுக்காமல் விட்டுவிடுவதில்லை நாம் பெற்றிருக்கிற எல்லாமே கடவுள் கொடுத்த கொடைகள் தான் ஆகவே நம் ஜெபம் புகழ்ச்சியாக நம் ஜெபம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக நாம் ஜெபம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு தொடர்ந்து கிடைக்கிறவரை கேட்கிற தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய வாசகங்களின் மைய கருத்து நன்றியறிதல் கிராட்டிடியூட் என்பார்கள் நன்றியறிதல் அருள் நிலையின் அடையாளமாக இருக்கிற இருக்கிறது ஒருவர் அருள் நிலையில் இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவருடைய அருட்கொடைகளை எல்லாம் உணர்ந்து நன்றி உள்ளவராக இருப்பார் நன்றியிருதல் அல்லது கிராட்டிடியூட் என்பது இட் இஸ் அ சைன் ஆஃப் கிரேசியஸ்னஸ் பிற தமக்கு செய்யும் நற்காரியங்கள் அனைத்திற்காகவும் தொடர்ந்து தம் பாராட்டையும் நன்றியும் தெரிவிக்கும் ஒரு நபர் தமக்கு உதவுகின்றவரை வாழ்த்தி அவருடன் ஆழமான நல்லுறவு ஏற்படுத்துவார் நன்றியற்ற குணம் உதவுகின்றவரை உதவியவரையே உதவி செய்தவரையே உதாசீனப்படுத்தி பெற்ற கொடைகளின் பெருமையை அறியாத நிலையாகும் இந்த நன்றியற்ற நமது மனநிலை கடவுள் மட்டில் எவ்வளவு உண்மையானது என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம் கடவுளிடம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டும் கடவுளுக்கு நன்றியற்றவர்களாக கடவுளை தேடாதவர்களாக கடவுள் நமக்கு என்ன செய்துவிட்டார் கடவுளை நம்பி எனக்கு என்ன நடந்தது கோயிலுக்கு போகாதவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களே நான் நல்லவன் என்றும் கடவுள் நமக்கு நன்மை செய்ய தவறிவிட்டதாகவும் சொல்லி நன்றி தனத்திலே நாம் அதிகமாகவே இருக்கிறோம் குழந்தைகள் கேட்காமலே குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் பெற்றோர்கள் செய்கின்றனர் அதுபோல குழந்தைகள் பல வேகலைகளில் அடம்பிடித்து அழுது கேட்டாலும் கேட்பதை பெற்றோர்கள் கொடுப்பதில்லை அதுவும் குழந்தையின் மீதான அக்கறையுடன் கூடிய அன்பாலேயே பெற்றோர்களுடன் நல்ல உறவில் உள்ள குழந்தைகள் பெற்றோர்களின் நன்கொடையை நன்கொடைகளை பாராட்ட கற்றுக்கொள்வார்கள் பெற்றோர்களுடன் நல்ல உறவில் உள்ள குழந்தைகள்தான் பெற்றோர்களின் நன்மனத்தையும் அவர்கள் வழங்கிய நற்கொடைகளையும் பாராட்டுகிறவர்களாக இருப்பார்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் கேட்கும் பொருள்களை விட குழந்தை பெற்றோர்களிடம் உறவில் வாழும் விதவே முக்கியமாகும் கொடைகளை விட உறவே முக்கியமானது என்றால் கொடைகளை எல்லாம் வழங்கிய கடவுளுடனான நமது உறவு எவ்வளவு முக்கியம் அந்த உறவு ஜபம் வழியாகவே உறுதிப்படும் என்பதை நாம் அறிய வேண்டாமா இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்ப்பு வழியாக கடவுள் தங்களை மீட்டதை மறந்து வாழ்ந்த கலாத்திய திருச்சபை மக்களை அறிவியலிகளே என்று புனித பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்தில் கடிந்து கொள்கிறார் இன்றைய பாடல் சக்கரியா தனது மகன் திருமுழுக்கு யோவான் பிறப்புக்குப் பின் கடவுள் செய்த நன்மைகளை வாக்குறுதிகளை நிறைவேற்றியதை குறித்து அவர் நன்றியோடு பாடுவதை நாம் கேட்கிறோம் இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களிடம் கடவுள் ஒரு அன்பான பெற்றோர்களின் உறவினையெல்லாம் விட மேன்மையான உறவை தம் மக்களுடன் ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறவர் ஒரு தகப்பனை போல அந்த தகப்பனை விட ஆயிரம் மடங்கு பேரிரக்கமுள்ள வானகத் தந்தை நம் கடவுள் தமது பிள்ளைகள் தமக்கு பிள்ளைகளாக இருக்கும்படி தன் மகன் வழியாக அழைத்த அனைவரையும் பாதுகாக்கும் பணியை கடவுள் பிரமாணிக்கமுடன் நிறைவேற்றுகிறார் என்பதை நள்ளிரவில் சென்று நண்பனிடம் உதவி கேட்ட ஒருவருடைய கதை வழியாக விளக்குவதை பார்க்கிறோம் கடவுள் நமக்கு விசுவா கடவுள் நமது விசுவாச செயல்கள் பக்தி முயற்சிகள் திருச்சபை சட்டங்களை கடைபிடிப்பதால் அல்ல இயேசுவின் மரணம் உயிர்ப்பினால் தான் நம் அனைவரையும் பாவத்திலிருந்தும் வீழ்ச்சியிலிருந்தும் அழிவிலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்டிருக்கிறார் விசுவாசம் என்பது கடவுளின் முக்கியமான ஒரு கொடை இந்த கொடையை யாரும் எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது நமது நற்செயல்கள் நமது பக்தி முயற்சிகள் நல்வாழ்வு அனைத்தும் கடவுளின் விசுவாசம் என்ற கொடைகளை கொடைகளுக்கான நமது பதிலளிப்புகள் மட்டுமே அவர் ப்ரேயர்ஸ் அண்ட் அவர் குட் ஆக்ட்ஸ் அவர் குட் லைஃப் தே ஆர் ஓன்லி ரெஸ்பான்ஸ் டு த ஃபேய்த் த கிஃப்ட் ஃபேய்த் கிவன் பை காட் கடவுள் நமது குழந்தைகளுக்காக எல்லாவித அருட்கொடையும் வழங்க தயாராக இருக்கிற தகப்பனாக இருக்கிறார் கடவுள் தமது குழந்தைகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ளவர்களை சிறப்பான ஆசிர்வாதங்கள் வழியாக நிரப்புகிறார் குறிப்பாக கடவுளுடன் தொடர் ஜெபம் வழியாக கடவுளுடன் உறவு கொண்டுள்ளவர்களை அவர் சிறப்பாக அசிக்கிறார் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவை அந்த உயிராற்றல் பெறச் செய்வது எப்படி நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்கிற மின் அழுத்தத்தை ஒளியாக மாற்றுவது அது இணைக்கின்ற சுவிட்ச் போல கடவுளையும் நம்மையும் இணைக்கின்ற ஆற்றல் மிக்க கருவியாக இருப்பது நம் ஜபம் ஆகவே இன்றைய நற்செய்திகளை கேளுங்கள் ஆஸ்கிங் தேடுங்கள் சீக்கிங் தட்டுங்கள் ஆகிய இந்த மூன்று வினைச்சொல்களுமே ஜபத்தின் இடைவிடா தன்மையை உண்மையான ஜபம் நம்முடைய ஜெபம் பல வேளைகளில் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதிலே தன்மை இல்லை நாம் மனம் சோர்ந்து போகிறோம் ஜெபத்தை கைவிட்டு விடுகிறோம் தொடர் செயல் என்பதை விளக்குகிறது அவர் ப்ரேயர் மஸ்ட் பி கண்டினியூவஸ் வி ஷுட் நாட் கிவ் அப் அவர் ப்ரேயர் பிகாஸ் வி ட்ரஸ்ட் இன் காட் தட் ஹீ கேன் டூ எவ்ரி திங் இன் அவர் லைஃப் இட் இஸ் ஃப்ரம் திஸ் ஃபேத் தட் அவர் ப்ரேயர் பிகம்ஸ் பவர்ஃபுல் ஆகவே இந்த ஆழமான வானகத் தந்தை என் மீது இறக்கமுள்ளவர் என்ற ஆழமான விசுவாசத்திலிருந்து தோன்றுகின்ற உண்மையான உறவின் செயலாக நம் ஜெபம் இருக்கிற போது நாம் என்ன செய்வோம் நாம் ஜபத்தில் இடைவிடா தன்மையையும் தொடர் செயலாக இருக்கின்ற வினையையும் நாம் உணர்ந்தவர்களாக ஜெபத்தில் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று இயேசு சொல்வதையும் தேடுங்கள் தேடிக் கொண்டே இருங்கள் என்று இயேசு கூறுவதையும் தட்டுங்கள் தட்டிக்கொண்டே இருங்கள் என்று ஜபத்தின் தொடர் தன்மையை ஜெபிப்பதை ஜபத்தை வல்லமையுள்ளதாக மாற்றுகிறது ஜபத்தை பெறுவதற்கான சரியான வழி இயேசுவிடம் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தையும் அவரிடம் நாம் மேற்கொள்ளும் ஜபத்திலும் நிலைத்திருக்கும் தன்மைதான் ஒரு ஜபத்தை வல்லமையுள்ளதாக மாற்றுகிறது என்கிறார் மேலும் இயேசு பாவிகளை பெற்றோர்களாகிய நா பாவிகளாகிய பெற்றோர்களாகிய நாமே நமது குழந்தைகளுக்கு வேண்டியதெல்லாம் தேடி தேடி கொடுப்போமானால் நமது வானகத் தந்தை பிரியமான கடவுள் நமக்கு எவ்வளவு அதிகமாக தூய ஆவியாரவரை கொடுப்பார் என்றும் கடவுளின் பராமரிக்கும் கருணையை விளக்குகிறார் நமது தேவைகளில் கடவுளை நோக்கி நமது கண்களை திருப்புகிறோமா இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் நம் தேவைகளில் தேடி திருந்து கடைசியாக கடவுளிடம் போகிறோமா நாம் விவிலியத்திலே பார்க்கிற பெரும்பாடுபட்ட அந்த பெண் தன் உடமையெல்லாம் செலுத்து எல்லாம் மருத்துவரிடம் போய்விட்டு கடைசியாக கடவுளிடம் வந்தவர் போல் இல்லாமல் நம் தேவைகளிலெல்லாம் நம் கஷ்டங்களிலெல்லாம் நம் துன்ப வேலைகளிலெல்லாம் நாம் கடவுளை நோக்கி நம்முடைய கண்ணை எழுப்புவோம் வானத்தை நோக்கி நாம் ஏறெடுப்போம் கடவுள் நம் மீது இறக்கம் கொள்வார் ரெண்டு நமக்கு எது முக்கியம் அவசியம் சிறந்தது என்பதை நாம் அறிவதை விட நம் கடவுள் நன்கு அறிந்திருக்கிறார் ஆகவே அவர் கேட்பதையெல்லாம் தரவிட்டாலும் நமக்கு தேவையானதையெல்லாம் எல்லாம் கட்டாயம் தருவார் என்று நம்புவோம் நமது எந்த முயற்சியாலும் கடவுளின் அன்பை நம்மால் அடைய முடியாது அது கடவுளின் பிரியமான கொடை என்பதையும் நாம் உணர்வோம் அன்புக்குரியவர்களே விவிலியத்தில் நமக்கு இந்த தொடர் தன்மையை ஜெபத்தின் கைவிடா தன்மையை அழகாக திருப்பாடல் அறுபத்தி ஆறு வசனம் பதினேழு இருந்து இருபது வரை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி ஏத்தி புகழ என் நா எழுந்தது உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார் என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்கி கொள்ளாத கடவுள் போற்று என்று சங்கீதக்காரன் பாடுவது போல நம்முடைய மன்றாட்டை கட்டாயம் கேட்கிற கடவுளை போற்றுவோம் அவருடைய செவிகளை நம்மிடமிருந்து எடுத்துவிடாத தன்னுடைய பேரன்பை நீக்கி கொள்ளாத கடவுளை போற்றுவோம் என்று சொல்கிறார் திருப்பாடல் ஐம்பது வசனம் பதினைந்திலே துன்ப வேளையில் நீ என்னை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களை நான் காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்கிறார் துன்ப வேளையில் நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறோமா கடவுள் நம்மை காப்பேன் என்கிறார் இறமியா புத்தகம் முப்பத்தி மூணு மூணில் என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீர் அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விலக்கி கூறுவேன் என்கிறார் இதுபோல வேதத்தில் கடவுள் இறங்கி வந்து நான் உன் மீது இரக்கம் காட்டுவேன் என்னிடம் கேள் நான் உனக்கு செய்வேன் நீ என்னையே நம்பியிருப்பதனால் நான் உன்னை தப்புவிப்பேன் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன் ஜபத்தை கேட்பேன் உன்னை காக்கும் தேவன் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை நீ பாதாளத்திற்கு போனாலும் மலை உச்சிக்கு போனாலும் உன்னை காக்கிற தெய்வம் கழிவிடாதவர் என்று சொல்வதனால் நம் ஜபம் கேட்கப்படாததற்கு ஒரே காரணம் நாம் விசுவாசத்திலும் நாம் ஜபிக்கும் ஜபத்திலும் நிலையாக தொடர்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு கிடைக்கிறவரை கேட்கிறவர்களாக இல்லாமல் திறக்கிறவரை தட்டி கொண்டிருக்கிறவர்களாக இல்லாமல் நாம் வேண்டுவது பெறுகின்றவரை வேண்டிக் கொண்டே இருக்கிறவர்களாக இல்லாமல் இருந்தது தான் என்பதை உணர்ந்து ஆண்டவர் சொல்லுவது போல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கப்படும் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் வானகத்தந்தை தருவார் என்ற அந்த உயிருள்ள இயேசு ஆண்டவருடைய வாக்கு வடிவான கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்களாய் நம்முடைய தேவைகளை நம் குடும்ப தேவைகளை நம் வானகத்தந்தையை நோக்கி ஜபிப்போம் இப்பொழுது நாம் ஏறெடுப்போம் எங்கள் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நல்லப்பெதாவே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அரிமலம் கனவின் புனித சூசையப்பெரு திருத்தலத்திலிருந்து in the வீடியோவை இந்த இன்றைய இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் அவருடைய குடும்பங்களையும் குடும்பங்களில் நோய்வாய்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் இந்த திருத்தலத்திலே கேன்சர் நோய்க்காக குடிபழக்க விடுதலைக்காக குடும்ப நலனுக்காக வரண் திருமண வரனுக்காக குழந்தை வரனுக்காக ஜெபிக்கும்படி கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்னும் ஐஏஎஸ் தேர்வு எழுதியிருக்கிறார்களே அதில் வெற்றி பெற வேண்டும் என்று கனவின் புனித சூசையப்பரிடம் உருக்கமாக வேண்டி சென்றிருக்கிற பிள்ளைகள் இந்த ஆண்டு கல்லூரிக்கு சென்றிருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜிக்கிறோம் துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று துன்ப வேளையில் நாங்கள் யாரிடமும் போவோம் அப்பா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது என்று உண்மை நோக்கி அரிமளம் கனவின் புனித சூசைப் கூப்பிடுகிறோம் அவரி விதமாக ஆசீர்வதித்து அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க செய்து அவர்கள் மகிமையான காரியங்களை அறிய முடியாத காரியங்களை அற்புதமான காரியங்களை காண செய்து அவர்கள் உண்மை மகிமைப்படுத்தும் மக்களாக மாற்றுவீராக எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை Amen, Amen, Amen.